அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்மி ஃபுட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் ஃப்ளோரில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பேர் வேறு ஒன்றும் இல்லை, மல்லிதா. பொதுவாக இதை வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வீட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவுப்பு செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை நம்ம விரிச்சிடலாம். விரிக்கிற பூரி சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடியை வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் பூரியோட திக்னஸ்ஸு. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு விசலில் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் நம்ம பூரியை இதில் போட்டுடலாம். ஆயிலில் பூரி பொரிக்கிற மாதிரி நம்ம தண்ணியில் பூரியை வேக வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு போட்டதும் இதில் வந்து கீழே தான் அப்படி படியும், அப்புறம்தான் அந்த ஹீட்டில் வந்து குக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வரும். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷீட் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். முதல்ல வந்து இதில் வந்து நான் பீனட் பட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து துருவி வறுத்து வச்சுருக்க தேங்காய், அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாகிரி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பீனட்டை வந்து இந்த மாதிரி 1/2 உடச்சி வச்சுருக்கேன். அதையும் மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், இதை அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதே மாதிரி மற்ற 2 பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோதான். இதில் டாப்பிங்காக நான் மேலே துருவின தேங்காய், அப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நிலக்கடலை. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.